வணக்கம், நான் டாக்டர் கமலா சரஸ் பேசுகிறேன். சில நேர்கள் கேட்டிருந்தாங்க, மாதவிடாய் தருவாயில் என்ன சேர்க்கை வைத்து கொள்ளலாமா கூடாதான்னு சொல்லி கேட்டாங்க. ஆக்சுவலி மாதவிடாய் போது கர்ப்பப்பை வந்து இல்லை ரத்தம், அதாவது அன்வான்ட் ரத்தம் வந்து பீரியட்ஸாக ஷெட் ஆகுது. அது அன்வான்ட்னா குழந்தைக்கு போக வேண்டிய ரத்தம் வெளியில் வருது, பீரியட்ஸாக வெளியில் வருது. அந்த சமயத்தில் வந்து ரத்தம் வந்து நிறைய பாக்டீரியாவை க்ரோ பண்ண அலோவ் பண்ணும். பிளட் வந்து இஸ் த ரிச்சஸ்ட் கல்ச்சர் மீடியம். எந்த பூச்சியை மல்டிப்ளை பண்ணணும் கூட பாக்டீரியாலஜிக்கல் லேபில் இந்த பிளட்டு வச்சு தான் கல்ச்சர் மீடியமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதனால் அந்த சமயம் போது என்ன சேர்க்கை வைத்து கொண்டீங்கன்னா, ஒன்று வந்து வர பிளட் வந்து வில் பி புஷ்ட் பேக் அகேன், அண்டு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அந்த ரத்தம் கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற ரத்தம் வந்து ரிவர்ஸில் கரியினை குழாய் வழியாக டியூப் வழியாக வயிற்றுக்குள்ளே சிந்தத்துக்கு சான்ஸ். வரினா லிட்டலி ஐ டோன்ட் மீன் ஸ்டமக் இல்லை, பெல்விஸ் அந்த கர்ப்பப்பை சுற்றி உள்ள இடத்துல சிந்தத்துக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சிந்தும் போது உங்களுக்கு வந்து மாதவிடாய் அடுத்த மாதவிடாய் வரத்துக்குள்ளே அது அப்சர்வ் ஆகலைன்னா அங்கேயே அது ரத்த ஓட்டம் பிடிச்சி கொண்டு முளைக்க ஆரம்பிக்கும். ஸ்மால் 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 எண்டோமெட்ரியோட்டிக் ஸ்பாட்ஸ் மாதிரி ஆரம்பிக்கும். அது வந்து ஒவ்வொருத்தரும் இந்த பெண்ணுக்கு மாதவிடாய் வரும்போது அந்த இடத்துலையும் ப்ளீடிங் ஆகும். ப்ளீடிங் ஆகும்போது அது வந்து அந்த பெல்விக்கில் வந்து இருக்கிற பெரிட்டோனியம் இன்டெஸ்டன்ஸ் எல்லாம் அந்த இடத்துல போய் ஒட்டிக்கும், உன்னோட ஒன்று ஒட்டிக்கும். அதே சமயம் ஒருவேளை இந்த சொட்டு வந்து கரு வகத்து மேலே விழுந்ததுன்னா அதில் மாதவிடாய் வந்து அது வந்து உள்ளே குடஞ்சி போய் சாக்லேட் சிஸ்டம் ஆகிடும். ஸோ இட் இஸ் லைக் பெல்விக் எண்டோமெட்ரியோசிஸ் ஸோ என்ன செயற்கை மாதவிடாய் போது இருக்கக்கூடாது, இஸ் அன்ஹைஜீனிக். அது மட்டும் இல்லை, அந்த ஹஸ்பண்ட்கிட்டேருந்து அது உள்ள கிருமிகளெல்லாம் கூட உங்களுக்கு உடம்புக்குள்ளே பரவும், அவருக்கும் அது நல்லதில்லை. ஸோ எப்போதுமே மாதவிடாயும் போது நம்ம சுத்தமாக இருக்கணும்னு பேர். அதான் சமயம் சுவாமிக்கிட்ட கூட போகக்கூடாதுன்னு சொல்கிறோம். தினம் குளிக்கணும், க்ளீன் துணி யூஸ் பண்ணிக்கணும், சானிட்டரி பேட்ஸ் யூஸ் பண்ணிக்கணும், அண்ட் பெரியவங்க கிட்ட ஒதுக்கி தனியாக தான் ஒதுக்கி வைப்பாங்க. இது கூடாதுங்கிறதுனால தான் மாடி படிக்கடையிலையோ இல்லை தனி ரூம்லேயோ சுவாமி ரூம்க்கெலாம் வரக்கூடாது, சுத்தமாக இருக்கணும்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் பெரியவங்க பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இல்லாமல் இல்லை, நிச்சயமாக இருக்குது. ஸோ சமத்தாக இருக்கணும், நீங்கள் எல்லோரும் மாதவிடாயும் போது க்ளீனாக இருக்கணும், ஒதுங்கியிருக்கணும். அந்த குதிச்சு த்ரோ பால் நெட் பால் அந்த மாதிரிலாம் ஆடும்போது கூட அந்த பிளட்டு வந்து செதறி உங்களுக்கு வந்து யூ கேன் ஹாவ் எண்டோமெட்ரியோசிஸ். ஸோ அந்த சமயம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க எல்லோரும் உடம்பு, அஸ் எ ரீகோப். ஸோ நெக்ஸ்ட் டைம் மாதவிடாயும் போது நிச்சயமாக என்ன சேர்க்கை கூடாதுங்கிறத மட்டும் நினைவச்சுக்கோங்க, நான் சொன்னேன்னே வச்சுக்கோங்க. ஓகேயா? ஆல் தி பெஸ்ட்.